ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மெலிசாக சீவி வச்சுருக்கேன். இனி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் நான் வந்து மரவள்ளி கிழங்கை போட்டு அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் நான் திருப்பி போட்டு எடுத்துப்பேன். இனி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நாம் இப்போ நல்லா குலுக்க போகிறோம். நல்லா குலுக்கி, அதாவது அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸில் நல்லா மிங்கிள் ஆகணும். மிங்கிலானவுடனே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்க சிப்ஸு, இதை எடுத்து நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும்போது எடுத்து சாப்பிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.